Hi friends, welcome to ECGI Max. In this ECGI Max, 7th standard Max, Term 1, Lesson 1, Number System, Exercise 1.1 பார்க்கலாம். Third sum ல question கொடுத்திருக்காங்க, find the value. First subdivision பார்க்கலாம், minus 3, minus, minus 1. இத்தை என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா, நம்மல number lineல கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. Using number line. Using number line. Using number line அப்படின் சொல்லி நம்மலுக்கு இப்ப கொடுத்திருக்காங்க இப்ப இந்த சம்முக்கு நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் இப்ப வந்து நம்பர் லைன் போட போறேன் இப்ப நான் நம்பர் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இப்ப ஃபர்ஸ்ட் இந்த சம் பண்றதுக்கு நம்ம வந்து பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணும் இப்ப வந்து பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணனா minus 3 minus into minus plus so plus 4 இப்ப நமக்கு ஒரு முக்கியமான 3 பாயிண்ட் சொல்லி தர போறேன் அது என்ன அப்படினா இப்ப வந்து எந்த இன்டிஜர்ல வந்து இந்த மாதிரி क्वेश्चनல உங்களுக்கு பிராக்கெட்ஸ் போட்டிருந்தாங்க அப்படினா ஃபர்ஸ்ட் வந்து பிராக்கெட்ஸ் ரிமூவ் பண்ணிடணும் செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படினா எந்த ஒரு நம்பர் லைன்ல வந்து ஃபர்ஸ்ட் இன்டிஜரை அவங்க வந்து மார்க் குறிப்ப வந்து सपोज -4 அப்படினு கொடுத்திருக்காங்கனா நீங்க வந்து 0 ல இருந்து அந்த -4 க்கு மார்க் பண்ணனும் minus 2 கொடுத்திருந்தாங்கன்னா 0 ல இருந்து minus 2 க்கு மார்க் பண்ணும் இது வந்து வெறும் ஃபர்ஸ்ட் இன்டிஜருக்கு மட்டும்தான் அதாவது ஃபர்ஸ்ட் இன்டிஜர் அப்படினா இந்த minus 3 வந்து ஒரு ஃபர்ஸ்ட் இன்டிஜர் அத வந்து 0 ல இருந்து மார்க் பண்ணனும் நம்ம இப்ப வந்து 0 ல இருந்து மார்க் பண்ணிடலாம் இப்ப நான் வந்து 0 ல இருந்து minus 3 ஓட minus 3 க்கு மார்க் பண்ணிட்டேன் அதுக்கு அப்புறமா செகண்ட் இன்டிஜரை நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா ஆட் பண்ண சொல்லிருக்காங்க அப்பம் ஆட் பண்ணனும் அப்படினா ரைட் சைடுல ஆட் பண்ணனும் மைனஸ் பண்ண சொல்லிருந்தாங்கன்னா லெஃப்ட் சைடுல மைனஸ் பண்ணனும் நம்ம இங்க வந்து ஆட் பண்ண சொல்லிருக்காங்க சோ ரைட் சைடுல பண்ணனும் அப்ப வந்து மைனஸ் 3 க்கு முந்தின நம்பர்ல இருந்து ஆட் பண்ணனும் இப்போ இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா மைனஸ் 2 கொடுத்திருக்காங்க அதுல இருந்து ஆட் பண்ணனும் அப்படினா 1 2 3 4 இப்போ நமக்கு எங்க வந்து நிக்குது அப்படினா பிளஸ் 1 ல வந்து இருக்கு அப்பம் minus 3 ல இருந்து திருப்பி ஒரு இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் போட்டு வரையிறோம் அப்ப minus 3 ல இருந்து plus 4 நம்ம ஆட் பண்ணோம் அப்படினா நமக்கு இங்க என்ன வருதுனா plus 1 கிட்ட வருது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இன்டிஜர் பண்ண மாதிரி செகண்ட் இன்டிஜருக்கும் plus 4 க்கு பண்ணிட கூடாது ஓகேங்களா இங்க வந்து 3 ல இருந்தா ஃபர்ஸ்ட் இன்டிஜர்ல இருந்து தான் நான் எத்தனை நம்பர் கொடுத்திருப்பேன் வந்து 6 நம்பர் கொடுத்தாங்க அதுக்கே தப்பி இப்ப 3 ல இருந்து 2 அப்புறம் 3 ல இருந்து 3 அந்த மாதிரி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் சோ அது வந்து நீங்க வந்து ரொம்ப முக்கியமா இந்த பாயிண்ட் வந்து பார்த்துக்கணும் நெக்ஸ்ட் நாம இப்ப என்ன பண்ண போறோம்னா இப்ப நம்ம வந்து ஆன்சர் எழுதிடலாம் நமக்கு வந்து ஆன்சர் என்ன கிடைச்சது +1 கிடைச்சது சோ +1 இப்போ இந்த +1 வந்து ரைட்டா இல்ல தப்பா அப்படினு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து குழப்பம் சோ அதுக்கு வந்து நான் ஒரு மெத்தட் வெச்சிருக்கேன் இது வந்து சாதாரண சிம்பிளிஃபிகேஷன் தான் இது என்ன அப்படினா இந்த क्वेश्चन அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க -3 -4 எழுதிட்ட இஸ் ஈக்குவல் டு அதுக்கு அப்புறமா இந்த இந்த இத வந்து அப்படியே எடுத்து நம்ம வந்து பிராக்கெட்ஸ் இப்ப ரிமூவ் பண்ணி போட்டுறோம்ல இது அப்படியே எடுத்து வந்து இங்க எழுதிடலாம் இங்க எடுத்து வந்து எழுதணும்னா -3 +4 இஸ் ஈக்குவல் டு நம்ம வந்து அதாவது ஃபர்ஸ்ட் ரோ லெட்டர் வந்து ஃபில் இன் தி பிளாங்க்ஸ்ல படிச்சிருந்தோம் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொல்லி தந்தேன் டிஃபரன்ஸ் சைன் சப் அண்ட் புட் தி கிரேட்டர் நம்பர் சைன் அப்படினு சொல்லி உங்களுக்கு சொல்லி தந்திருந்தேன் அந்த ஃபார்முலாவை இங்க இப்ப நம்ம யூஸ் பண்ணி இப்ப கண்டுபிடிக்கலாம் இப்ப வந்து 4 ல இருந்து நீங்க 3-ய மைனஸ் பண்ணீங்க அப்படினா நமக்கு வந்து ஆன்சர் வந்து 1 கிடைக்கும் சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படினா 1 போடணும் சேம் சைன் சப் சப் பண்ணியாச்சு புட் தம் கிரேட்டர் நம்பர் சைன் சோ இங்க வந்து நம்ம இப்ப பிளஸ் போட சோ +1 இப்ப நம்ம வந்து நம்பர் லைன்ல போட்டாலும் அதே ஆன்சர் தான் கிடைக்குது நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணி போட்டாலும் நமக்கு வந்து இதே ஆன்சர் தான் கிடைக்கும். நாம என்ன பண்ணோம்? டிஃபரன்ஸ் சைன் சப் அண்ட் புட் தி கிரேட்டர் நம்பர் சைன். அவ்வளவுதான் फ्रेंड्स. ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சிருச்சு. செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னா 7 -
minus 10 using number line. நான் இப்ப வந்து number line போட்டம். இப்ப நம் வந்து brackets remove பண்ணி எழுதிரலாம். நான் வந்து போன சம்ல வந்து சொல்லி குடுத்த மாதிரியே அந்த 3 points ஐ நீங்க வந்து over sum பண்ணம்போது நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு sum பண்ணம்போது easy-ஆ இருக்கும். இப்ப நம்ம brackets remove பண்ணிடலாம். 7 minus minus into minus plus. So, plus 10. Okay. இப்போம் அடுத்து நம் என்ன பண்ணப் போரும்னா, first fraction வந்து நம்ம mark பண்ணப் போரும். நம்ம வந்து, நான் first சொன்னே, 0லந்து இந்த first fraction, first integer வந்து 0லந்து mark பண்ணும் சொன்னே, so, 0லருந்து, 7க்கு mark பண்ணில்லாம். இங்கு வந்து plus 7 குடுத்திருக்கனால் நான் வந்து plus 7க்கு mark பண்ணிரை minus 7 குடுத்திருந்தாங்கனா இங்கு வந்து நம்ம minus 7க்கு mark பண்ணில்லாம். இப்பா அடுத்து என்ன பண்ணும் சொன்னேனா 7லருந்து add பண்ண சொல்லிருக்காங்க 7லருந்து 10 add பண்ண சொன்னாங்க அப்படினா 7க்கு அடுத்து நம்பர்லருந்து நம்ம வந்து என்ன 8. So, நமில்க்கு வந்து, இப்பே எங்க வந்து நிக்கிதுனா, 17ல வந்து நமில்க்கு நிக்குது. So, இந்த 7ல இருந்து, திருப்பி, 17க்கு கொண்டு வந்து, mark பண்ணில்லாம். இப்போன் எந்த போன சம்ல வந்து, இது right அப்படின் சொல்லி check பண்ணிரதுக்கும், நான் ஒரு சின்ன method சொல்லித்தந்திருந்தேன். அந்த method இப்ப பஸ்டி வந்து கொஷ்சின் அல்திக்கலாம் 7 minus bracket minus c equal to brackets remove பண்ணிரத அல்திலா 7 plus 10 இங்க வந்து இந்த sign சூல்ல சொன்னல 10 plus 7 வந்து 17 so 17 இப்ப வந்து number line போட்டப்போ நம்மில்க்கு வந்து 17 கடுக்கிதும் நாம் வந்து simplify பண்ணி பார்த்தப்பியும் 17 கடுக்கிதும் Okay friends, second subdivision ஓட answerம் கடிச்சிருச்சு. Third subdivision பார்க்கலாம். Question என்ன குட்திருக்காங்க நாம் 35 minus minus 64. நம்ம வந்து simplify வந்து பண்ண சொல்லுகிறாங்கள். So, நம்ம வந்து simplify பண்ணி எடுத்துக்கலாம். First வந்து brackets remove பண்ணினும். So, அதனால 35 minus into minus plus so plus 64. இப்ப நம்ம வந்து sum போடலாம் இவு வந்து இது ready add பண்ணும் so 65 35 வாலம் add பண்ணிரம் so add பண்ணும் அப்படினா 5 plus 5 வந்து 5 plus 4 வந்து 9 அதுக்கப் பிரமா 6 plus 3 வந்து 9 So, 99. அப்பா, 35 plus 64 is equal to 99. இப்பு நம்ம 3rd subdivision ஓட answer கண்டுப்படுச்சாச்சு, 4th subdivision பார்க்கலாம். Question இன்ன குட்டிருக்காங்க நாம், minus 200 minus plus 100. இப்பு நாம் வந்து brackets remove பண்ணும். minus 200 plus into minus minus. So, minus 100. is equal to. இப்போதுக்கு நம்ம வந்து answer கண்டுப்படிக்கொண்டும். இங்கு வந்து பத்தீங்க அப்படினா, நான் வந்து ஒரு formula உங்கள் சொல்லித்தந்தே, difference in same sign சொல்லித்தந்தே, so அதே formulaது இங்கு நம் use பண்ணப் போரும். இங்கு வந்து same sign இருக்கு, so same sign, add and put the given number sign, so 200 ஓட, 100 add பண்ணனா, 0, 0, 2 ஓட, 1 add பண்ணா, 3, so 2 வந்து ஒன்னுட add பண்ணு அப்படின் நம்மில்க்கொந்து 300 அப்படின்ற answer நம்மில்க்கொந்து கடைக்கிது is equal to 300 அடின் சொல்லி போட்டுக்கலாம் given number sign சொல்லி போட்டும் சொன்னால minus 300 4th subdivision answer கண்டுப்படிச்சாச்சு okay friends இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சின்சினா ACJMS subscribe பண்ணுங்க thank you